வர எலெக்ஷனில் என்ன வேலை இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தவறாமல் ஓட்டு போட வந்துடுங்க. ஓட்டு போடாமல் இருக்கிறது துரோகம், மிஸ் பண்ணுறாரு. நன்றி தம்பி கதிரானந்து. ஒன்றும் கவலைப்படாத, செட்டில்மெண்ட்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு, பிரச்சாரமும் அப்படியே இதாகிடுச்சு, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அவ்வளோதான். யோ டாடி, உனக்கு தெரியுமா தெரியல, எலெக்ஷனை கேன்சல் பண்ணாங்க நம்ம தொகுதியில், என்ன யார் அடிச்சிட்டு இருக்கு? என்ன எலெக்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்களா? என்னப்பா சொல்ற? சார் வெளியே வாங்க சார். என்னப்பா சார், தேர்தல் கேன்சல் பண்ணிட்டாங்களா உங்க தொகுதியில? என்னது, தேர்தல் கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஆமா, ஜனநாயக படுகொலைப்பா அது. அப்படியா? ஆமா சார். தூத்துக்குடியில கூட இந்த பாத்தீங்கன்னா கனி மொழி இருக்காங்க. ஏய் சாமி, நிறுத்து நிறுத்து, நீ யாருன்னு எனக்கு தெரியும். சாமி, உன்ன பத்தி எனக்கு தெரியும். நீ துரைவன் சார் வீட்டில் வந்துட்டாரு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? கேன்சல் பண்ணிட்டாங்க டேடி நம்ம தொகுதியில் மட்டும், இந்திய அரசியல்லையே இது வரைக்கும் நம்ம தொகுதியில் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது? சரி நம்ம சோக்கில் போயிடுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் துரைமுருகன். நான் உங்கள் கதிராளன். சுவாமி, நேற்று நீங்கள் சொன்னீங்க சோழ அடிச்சு அடித்து சொன்னேன், ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஏன்னா ஜனாதிபதியோடைய ஒப்புதலுக்கு போயிருக்கு, கடைசி நேரத்தில் எந்த மாறுதலும் இருக்காது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படியாவது தேர்தல் நடத்திடுவாங்க, ஏன்னா அதிமுகவுடைய பாஜகவுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுனால அந்த நம்ம வந்து உறுதியான ஒரு விஷயமா சொன்னோம். ஆனால் என்னென்னா, நாம் ஒன்று நினைப்போம், தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய கணக்கு வேறையாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த கடந்த மாதம் 27-28 துரைமுருகன் வீட்டில் எடுத்த அந்த 100,000 ஆகட்டும், பூஞ்சோலை சீனிவாசன் அந்த தாமோதரன் அவங்கள்டிருந்து கைப்பற்றின அந்த குடோனில் கைப்பற்றின 11,48,00,000 பணமாகட்டும், அப்போவே வந்து வருமான வரித்துறையிட்ட ஒரு அறிக்கை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு சொன்னார். அவங்க கொடுக்குற அந்த அறிக்கை, 5 அறிக்கை கொடுத்தாங்களா, அந்த அறிக்கையை வந்து டெல்லிக்கு அனுப்பி தலைமை தேர்தல் ஆணையம், டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி தான் வந்து ஒரு இது நாங்கள் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாரு. குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்களாம். ஏன்னா செலவின மேலிட பார்வையாளர் மது மகாராஜனும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எல்லாமே போய் நம்ம குடியரசுத் தலைவருக்கான அந்த ஒப்புதலுக்காக போயிருக்காங்க. அவர் ஒரு சைன் போட்டிருந்தா திருப்பி வந்து ஒருத்தங்க தேர்தல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஸோ வேலூர் தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது. அதிமுக சைட்லேருந்து ஏசி சண்முகம் உயர்நீதிமன்றத்தை நாடி தேர்தலை ரத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நின்று இது பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் அது வந்து விசாரணைக்கு நடந்து கொண்டு இருக்கும். இந்த ஷோ முடியறதுக்குள்ள அதோட அப்டேட்டு நான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப ஒரு தொகுதியில் பணப்பட்டோட நிறைய நடக்குது அப்படின்னு கேன்சல் பண்ணி தான் முதல் முறை. ஆனால் என்னென்னா கேன்சல் பண்ணி தான் தமிழ்நாடே கேன்சல் பண்ணியிருக்கணும். ஏன்னா தேர்தல் ஆணையமே சொல்கிறாங்க, இருக்கிறதுலேயே அனைத்து மாநிலத்திலையுமே தமிழ்நாட்டில் தான் நிறையா பணத்தை நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னு. அப்போ மற்ற இடத்துலலாம் பணம் புழங்கவே இல்லையா என்னங்கிற தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலையா? அது இது ஏதோ ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரியே இருக்கே. இத்தனைக்கும் 1,000 கிலோ தங்கம் முடிச்சிருக்காங்கன்னா பணம் வந்து கிட்டத்தட்ட 100-200 கோடிக்கு மேலே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்ப வந்து வேலூர் தொகுதிக்கு மட்டும் கேன்சல் பண்ணுறது எந்த விதத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிறது தெரியுது. வந்து ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து பதில், சரியான ஒரு பதிலை சொல்லணும். இப்போவும் வந்து நிறைய இடங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி அந்த கரண்ட்டை கட் ஆனவனே பணப்பட்டுவாடை நடக்குதுல்ல, அது எல்லா ஊர்லேயும் நடக்குதுங்கிறது நம்மளுடைய வியூவர்ஸே கமெண்ட்ல நேற்று போட்டிருந்தாங்க, குமிச்சிட்டாங்க, போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க, படிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்மளும். இதுல என்னன்னா, பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டா ரத்து, ஓகே, பணத்தை போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா போய் ஓட்ட குத்து, அவ்வளோதான் வித்தியாசம். பா நெட்டி முறிக்கணும். தேர்தல் ஆணையத்துக்கு உண்மையாவே ஒரு சவுக்கடி தான், அப்படிதான் இருக்காங்க அவங்க. யாருக்கான ஒரு ஆணையமா இருக்காங்க அப்படின்னு, ஆணையம்னோடனே ஒரு ஆணை போட்டா அதை வந்து செய்யணும், அது வந்து மேலிடத்துடைய உத்தரவாக இருக்கும் போல அப்படிதான் இருக்கு தேர்தல் ஆணையத்துடைய நிலைமை. ஆனால் சேலத்துக்கு பெயர் போன பழம் இது, வாழைப்பழம், மாம்பழம் தான் அதோடய வாழைப்பழம்னு நீங்கள் சொல்லுங்க. அதெல்லாம் முந்தா நாள் வரைக்கும்ப்பா, நேற்றுலேருந்து வாழைப்பழம் தான் ட்ரெண்டு. அது மட்டும் இல்லை, நீ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்ததை நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்க, இல்லாத விஷயங்கள்லாம் நீ பண்ணுற, இது எங்கே கொண்டு போய் முடியும் தெரியல. என்னன்னா செந்தில் காமெடி இருக்குல்ல, வாழைப்பழம் காமெடி மாதிரி, நேற்று எடப்பாடி பழனிசாமி வாழைப்பழம் காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னா பிரச்சாரத்துக்கு வந்து இதனால வரைக்கும் வேலை தான் பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு இருந்தாப்புல, நேற்று தான் இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணாப்புல, நடைப்பயணமா போய் சம்பவம் பண்ணிட்டாப்புல. சரி ஓகே, இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ ஒரு கடைக்கு போயிருக்காப்புல. எங்கே பிரச்சாரம்னா அந்த பழக்கடை இருக்கையில் தான் பிரச்சாரங்கள் போயிருக்காப்புல, இந்த சரவணன் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. போகிறப்ப டக்குன்னு வந்து ஒரு வாழைப்பழமா சீப்பு கொடுது, ஒரு அம்மா வந்து வாழைப்பழ சீப்பு எடுத்து கையில் கொடுத்துருக்கு எடப்பாடி பழனிசாமியில், காசு கொடுத்த நம்ம பாட்டில் நுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓசில் தான் வாங்கிட போகிறாங்க அப்படின்னு. அடுத்து தானே கொடுக்கணும், நீங்கள் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கீங்க எப்பொழுதுமே, இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். போயிருக்கா அவ்வளோ காசு எங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே எடுத்து இல்லை இப்போ எடுக்கணும்,
இப்படி கையில கொடுத்தவரை டக்கர் கொடுத்துருவாங்க 2000 ரூபாய் தபாவுக்கு. இப்ப சோசியல் மீடியா எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, பாருங்க ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு எடப்பா இப்ப லேனிச்சாவின்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. உடனே இந்த துப்பாக்கி சுட்டு நடந்தப்போ கால் பண்ணல எந்த மீடியாவுக்குமே, பயந்து மீந்து போனான்னு பல பிரச்சனை அப்போ பேசவே இல்லை. இதுக்கு வாலண்டியராக கால் பண்ணி ஒவ்வொரு மீடியாவுக்குமே நான் வந்து காசு, நான் எந்த பொருள் வாங்கினாலும் நான் வந்து காசு கொடுப்பேங்க, அதான் உலக வழக்கம். அந்த பழம் வேற ருசியாக இருந்தது வேற சொல்லியிருக்காரு. நான் என்ன திமுக மாதிரியா பொருட்கள் வாங்கி காசு கொடுக்காம போகிறதுக்கு, எதிர்கட்சிகள் பண்ணுற சதி இது, நான் பணம் கொடுத்தது மட்டும் தான் வெளியிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி வாழைப்பழம் வாங்கிருக்கேன் அதையும் சேர்த்து ஒளிவு பண்ணுங்க அப்படின்லாம் பேசியிருக்காப்புல சொல்லியிருக்காப்புல. என்ன அவருக்கு பயம்னா, தேர்தலில் பணம் கொடுத்து கொடுத்து ரத்தம் ஆகுது இல்லை, நம்ம தொகுதி நீங்க ரத்த பண்ணிட போகிறாங்களா அப்படின்னு பயம் தான். திரும்ப முதல்ல இருந்தா ஏன்னா எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுல, இங்கே ரத்து பண்ணி திரும்பி முதல்ல இருந்துன்றோம் வாக்காளர்கள் வேற சில வாக்காளர்கள் அதுக்கு பயந்து போய் தான் வந்து சொல்லியிருக்காப்புல இந்த வாழைப்பழக்கம் அப்படின்னு இது நடந்திருக்கு. வேற சில்லறையும் கேட்க முடியாது, அதுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல அப்படி களமாடிடுவாங்க சொல்லி அதிமுக வந்து பேசுறாங்க. சில்லறை வாங்கிட்டா என்ன சின்ன பழத்தனமா இருக்காரு சிஎம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்களே அப்படின்னு கேஸ்டார் கேட் பண்ணியிருப்பாங்க சில்ற சிஎம் அப்படின்னு. பல பயப்பட வேண்டியதாக இருக்கேன் இல்லையா அவரு. தம்பி சிபி, கரூரில் ஒரே கலவரமா ஒரு கலெக்டரே வந்து என்னை ரொம்ப மிரட்டுறாங்க ஐயா அப்படிலாம் வந்து புலம்புறாரு அவன், என்ன நடக்குதுங்க? ஏன்னா நம்மளும் விசாரிச்சோம், நம்ம நிருபரம் நமக்கு தொடர்ந்து தகவலை தந்துகிட்டே இருக்காரு. என்ன பிரச்சனைனா, கடைசி நாளில் வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கேட்டுருக்காங்கண்ணா, கரூர் ரவுண்ட் ஒன்னா பகுதியில் வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ரெண்டு கட்சிகளுமே. இது ஏன்னா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தோமா, ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்படுமா. ஜோதிமணி ரிஜிஸ்டர் பண்ணப்போ அந்த வெப்சைட்டே ஒர்க் ஆகலையா, ஆனால் அதுக்கு அதிமுக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்களா. ஜோதிமணி அது பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. பிரச்சனை கலெக்டர் என்ன சொல்லியிருக்காப்ல, நீதிமன்ற உத்தரவின்படி அந்த இடத்துல யாரையும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவை போட்டாப்ல. இதுக்கு நடுவில் தான் கலெக்டர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க நைட்டில், அந்த செந்தில்ங்கிற வழக்கறிஞர் போய் முறையிட்டு இருக்காப்ல ஜோதிமணி சார்பாகவும் செந்தில் பாலாஜி சார்பாகவும். அதில் வந்து கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த நாள் கலந்து 100 பேர் இந்த மிரட்டினாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் யார்கிட்டையுமே இல்லை. கலெக்டர் தான் இங்கே கூப்பிட்டதாலாம் வந்து ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நான்லாம் கூப்பிடவே இல்லைங்க அப்படின்னு கலெக்டரும் சொல்லியிருக்காப்ல. இதை தாண்டி என்ன சொல்கிறோன்னா, ஜோதிமணி தரப்புலேருந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க கலெக்டர் வந்து நேர்மையாக நடந்துக்கிறது இல்லை, ஒரு பாரபட்சமே நடந்துட்டு இருக்காரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நடுவில் அந்த அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கப்பதான் அங்க கேன்சல் பண்ணாங்களா ரவுண்ட் அண்ணா பகுதியில், வெங்கையமேட்டு பகுதியில் கொஞ்சம் 100 மீட்டர் கேப்ல ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் தான் கேப் வந்ததுக்கு, இவங்க காந்திஸ்ல இவங்களுக்கு இன்னொரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வர வர பிரச்சனை ஆயிடுச்சு. கோஷங்கள் எழுப்பு மாறி மாறி கல் எடுத்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு கேஸும் பதிவாயிருச்சு ஜோதிமணி செந்தில் பாலாஜி மேலே இருக்கு. அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த கலெக்டர் வந்து ஜோதிமணியை கூப்பிட்டு பேசியிருப்பார் போல இருக்கு. அதாவது ஒரு கலெக்டரே சொல்கிறாப்புல, நான் நினச்சா தேர்தலே நிப்பாட்டிருக்கிறதுக்காக பரிந்துரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் ஜனநாயகமானு தெரியல, அவர் தலைமையில் தான் கரூரில் வந்து எலெக்ஷன் வேறு நடக்க போகுது. ஓகே, அப்போ இப்போவே ஒரு இது தெரியுது இங்கே. ஸோ வந்து தேர்தல் ஆணையம் சரி காவல்துறையும் சரி இப்போவே அங்கே ஒரு கண் வைக்கணும். கரூர் மட்டும் இல்லை சிபி, ஆண்டிப்பட்டியுமே நேற்று வந்து துப்பாக்கி சூடு சம்பவம்னு ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. தேனி மாவட்டம் இப்போ தான் வந்து 9 மணி நேரத்தில் 120 கோடி நைட்டு மட்டுமே வந்து பட்டுவாடை நடந்துச்சுன்னு ஒரு பரபரப்பானுச்சு. அதே மாதிரி ஆண்டிப்பட்டியிலே அந்த அமமுக அலுவலகம் ஒன்றிய அலுவலகம் இருக்குது, அதோடைய மாடியில் பணம் பதுக்கி இருக்கு, பணப்பட்டுவாடா துவங்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சிறப்பு படைக்கு போயிருக்கு. இவங்க போன நேரத்தில் இங்கே கும்பலாக இருந்திருக்காங்க, ஆஹா ஆட்கள் வர்றாங்களேன்னு சொல்லி அவங்க பணத்தை பதுக்கிற வேலைகளை பண்ணியிருக்காங்க. வானத்தை நோக்கி 4 ரவுண்டு வந்து துணை ராணுவம் சுட்டோன்னே அப்படியே இந்த மூட்டையிலேருந்து அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மாதிரி செதறி அமமுக தொண்டர்கள் ஓடுனாங்க. ஸோ வந்து பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து எண்ணிட்டு இருக்காங்களா, எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டதுன்னு இன்னும் வந்து தகவல் அவங்க சொல்லலை. இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில்னா இந்த கொடநாடு விவகாரத்தை பத்தி ரெண்டு பேரும் பேச விடாம இருக்கு. அதாவது நீதியரசர் ஜி கே எழுந்தரன் ரெண்டு பேர்ட்டுமே சொல்லியிருந்தாரு, ஒரு முதல்வராகவோ இல்ல நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா பொறுப்பா இருங்க, தயவு செய்து வந்து இதா பேசிக்கிறாதீங்க, தனி மனித தாக்குதல்லாம் வேணான்னு கடைசி முறையா சொல்லியிருந்தாரு. அந்த மனுவையும் தள்ளுபடி வேற பண்ணியிருந்தாரு. இதுக்கடையில் இவர் திருப்பி மறுபடி பேசுகிறாருன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக ஒரு அவதூறு வழக்கை போட்டிருந்தாங்க, திரும்பவும் அவர் கொடநாடு விஷயத்தையே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து ஜி கே இளந்திரையன் ரெண்டு பேருமே பேசாதீங்கயா அப்படின்னு வந்து உத்தரவு போட்டிருக்காரு. அதை பற்றி பேசாதீங்க, கொடநாடு மேட்டரை இனிமேல் ரெண்டு பேருமே பேசக்கூடாது, இடைத்தேர்தல் வேற இது முடிஞ்சோன்னா வரப்போகுது. ஸோ ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க, நான் இடைத்தேர்தலில் இந்த பிரச்சாரம் கேட்காது, நம்ம கொடநாடு வரதை எடுக்க மாட்டாங்க. அதாவது சந்தோஷம் வந்து ஆல்ரெடி ரத்தம் கிழிஞ்சு போச்சு நமக்கு இவ்வளோ நாள் கேட்டு. இந்த ரத்தம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சிபி, சமீபத்தில் தான் வந்து டிவியை உடச்சு ஒரு வீடியோ விட்டுருந்தாரு உலகநாயகன் கமலஹாசன். இப்போ நேற்று ஒரு வீடியோ, இந்த முறை வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து எதுக்காக வந்தேன் இந்த தேர்தலுக்கு, ஒரு கோபத்தினால தானே வந்தேன்,
என்னுடைய பணத்தை தான் நான் செலவு பண்ணுறேன், என்னுடைய நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த சினிமாவே விட்டுட்டு நான் மக்கள் பணிக்காக வந்திருக்கேன், ஏன் நீ விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வந்து பேசியிருந்தார். ஓட்ட போடுங்கயா எப்படியாவது. ஆமாம், கடைசியில் ரேட்டுக்கு ஓட்டையும் கேட்டுட்டாரு. பற்றுறுதி கொண்ட அந்த சிறிய குழு வந்து உலகையே மாற்றி போடும் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் மீட்டோடைய அந்த கோட்லாம் சொல்லி பயங்கரமாக அவங்களுடைய மக்கள் நீதி மையம் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது போயிட்டு இருக்கு. அதோட இன்னொரு மண்டாரு நேற்று வந்து உறுதிமொழியும் எடுத்திருக்காங்க, அதாவது வாக்குறுதி. நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை வந்து மீறிட்டோம்னா எங்களுடைய பதவியை நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ஒப்புதல் கடிதமாக எழுதி நேற்று இந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு காந்தி சிலை முன்னாடி வச்சு ஒரு உறுதிமொழி இதையுமே வாசிட்டாரு. அந்த கடிதத்தையும் வாங்கிட்டாரு, சொல்லி பாருங்க எவ்வளோ இதாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து ரெண்டு தரப்புலையுமே பயங்கரமாக பேசிக்கிறாங்க, அதாவது அவங்க கட்சி ஆட்கள் பாருங்க இது வந்து நேர்மைக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மற்றவங்களாம் வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையும் வந்துட்டு அதை வச்சு பார்க்குறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடியல தெரிஞ்சிடும். சரி, இதுக்கு நடுவில் நான் இந்த எலெக்ஷனில் தான் நிறையா வந்து இந்த பணம் செலவு பண்ணுறது, ஆன்லைன்லேருந்து இலவசம் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணி இந்த தேர்தல்லாம்னு சொல்கிறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 2500 கோடியிலிருந்து 3000 கோடி எந்த வருஷத்துலேருந்து இல்லாத அளவுக்கு ஆன்லைனில் பயங்கரமாக கட்சிகள் எல்லாமே செலவு பண்ணுறாங்களாம். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கு அண்டு வாட்ஸ்அப் இந்த ட்விட்டர் இது தளங்கள் இருக்குல்ல, அதில் மட்டுமே 500 கோடி இந்த தடவை செலவு பண்ணியிருக்காங்களா. முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி இதுனா வழக்கம் போல் பாஜக தான் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் சொல்லுது. ஆமாம், எங்கே திறந்தாலும் அதானே வருது. ஃபேஸ்புக் போனால் அங்கே தான், வாட்ஸ்அப் போனால் அங்கே தான், ட்விட்டர் போனால் அங்கே தான், அப்படின்ட்டு யூடியூப் வந்தாலும் அங்கே தான் இருக்குது. சிபி 2016 செப்டம்பர் 13ஆம் தேதி ரஃபேல் விமானங்கள், 36 விமானங்கள் இந்தியாவுக்காக வாங்கணும்னு சொல்லி பாஜக அரசு ஒரு ஒப்பந்தத்தை பிரான்ஸ் நாட்டோட வந்து போட்டது. இங்கே இருக்கக்கூடிய டசால்ட் நிறுவனம், டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட அந்த ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. மேக் இன் இந்தியா திட்டப்படி அதுக்கான ஒரு துணை பங்குதார நிறுவனமாக ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இது பண்ணாங்க, ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம். என்னென்னா, இப்போ ஒரு தகவல் வந்துருக்கு, லிமாண்டோ அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நாளிதழ் ஒரு பகிரான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்கு. என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 151.3 மில்லியன் யூரோ வந்து வரி விதிப்பு இருந்துச்சா அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுனால. அவங்க வந்து 7.3 மில்லியன் யூரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1044 கோடி ரூபாயை வந்து வரியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த டீலுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பகிர் தகவலை போட்டு உடைச்சிருக்காங்க. அதாவது பனைமரத்தில் தேல் கூட்டுனா தென்னைமரத்தில் நெறி கட்டின மாதிரி, யாருக்கோ உதவி செய்ய போய் யாரோ வந்து பலனடைகிறாங்க, மக்களுடைய வரி பணம் எப்படிலாம் வந்து வேற யாருக்கோ பலனடையுது, அதுவும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய பாதுகாப்பு துறை சார்பாக ஒரு டீலில் வந்து அவங்க பலனடைகிறாங்க. 1044 கோடி ரூபாய் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐபி நம்ம கைக்கு வந்தாலே என்ன மீன் பாய் தான், எவன் பார்த்த வேலைடா இது. வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து, தேர்தல் ஆணையம். வேலூர் தொகுதியில் மட்டும்தான் பணம் கொடுத்தாங்களாம், வேற எந்த தொகுதியிலையும் பணம் கொடுக்கலையா. ஆமாம், கொடுக்கவே இல்லையா, இதை நாங்கள் நம்பணுமா. தேர்தல் ஆணையம் நாங்கள் நம்பிட்டோம் நம்பிட்டோம். மக்கள் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையர்கிட்ட, சார் தேனியில் ஓபிஎஸ் பையன் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க, என்னது தோனி ஓப்பனிங் இறங்கி சிக்ஸ் அடிச்சாரா அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். அவங்களுக்கு அப்படி தானே கேட்கும், காது கேட்காது. ஓகே, அடுத்து கீச்சுக்கள், ட்விட்ஸ் ஆஃப் தி டே. வேலூர் தொகுதி தேர்தல் ரத்துன்னு டிவியில் செய்தி ஓடிச்சு. தம்பி தூங்கிட்டு இருக்கானேன்னு எழுப்பி சொல்லட்டுமானு வீட்டில் இருக்கிற பொம்பளை கேட்டுச்சு. நான் தான் இது அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை, கதிரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். இது துரைமுருகன் வாய்ஸில் கேட்டாலே இப்படி வேற மாதிரி சிரிப்பு வருது. ஆமாம், குளிக்க போய் கடைசியில் தேர்தல் ரத்து பண்ணிட்டாங்களே சார். பணத்துக்குத்தான் பணம் தந்தேன் எடப்பாடி. அட பாவி, அப்போ முரசு வாசனுக்கெல்லாம் பணம் தரலையா. பிம்பிலி கிப்பிலாக்கி எப்படி யோசிச்சிருக்காங்க அப்புறம். அவர் சொன்னது பணம் தான், அது நமக்கு தெரியும், பணத்துக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. சரி ஓகே, நம்ம அடுத்து அவார்டுக்கு போயிடும். ஆனால் விருதுக்கு வந்துட்டோம். விருது செக்ஷனில் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய கோபத்தை வந்து பதிவு செய்யலாம். ஏசி சண்முக நேரம், ஏயா ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, உங்கள் போதைக்கு என்ன உருவாகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பார். பணப்பட்டு வாடகெல்லாம் முடிஞ்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இல்லை, அவர் வந்து ஆம்பூர் பிரியத்தில் தான் போன டைம் கம்மியான வாக்கில் தோத்தாப்புல, இந்த டைம் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாப்புல, கடைசியில் ஏசி சண்முகத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது முறிக்கிட்டு இருக்கா போல அவன் அந்த ஓரத்தில். சரி ஓகே, எனக்கு விருது யார் கொடுக்கலாம்னா நம்ம தக்லைஃப் துரைமுருகனுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வழிக்கலையே துரைமுருகன் சொல்கிறப்பலாம் இப்படி போயிருது உங்கள் பாடி லாங்குவேஜ். அது ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த வாசலில் நின்றுட்டு அப்படி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இப்போ வரல கேஷுவலாக. அது அதனாலயா. சரி, அந்த இதுக்காகவே வந்துட்டு அவர் அதே மாதிரியே வடம்பு வச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ட்ரேட்மார்க் அந்த ஸ்மைலையும் ஞாபகப்படுத்திட்டு அந்த விருதை கொடுத்துடலாம். வடபோச்சே அவார்ட் கோஸ் டு அவர் தக் லைக் துரைமுருகன். ஓகே, கதிரானது மட்டும் இப்போ பாவம் இல்லை, அவர் அவரையும் வரைஞ்சி விட்டுருங்க, அவர் தானங்க ஹீரோ அதில். ஓகே, ரெண்டு பேருக்கும் சேர்த்து
வடபோச்சி அவார்டு கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட வேண்டியதான். நம்ம ஷோ முடிக்க போகிறோம். தீர்ப்பு வந்துடுச்சு ஏசி சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில். ஆமாம், தேர்தல் வேலூரை ரத்தானதுக்கு எதிர்த்து அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் சரி, சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் சரி, ரெண்டு இது மனுக்கள் வந்து அளிச்சிருந்தாங்க தேர்தலை ரத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அவங்களுடைய மனுக்களை வந்து இன்னைக்கு கோர்ட் உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கு. ஸோ தேர்தல் ரத்து ரத்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது, தேர்தல் நடக்காது. தொடர்ந்து விடன் வெப் டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நாலு படத்துக்கு வந்து நீங்கள் நிறைய படம் கொடுத்தீங்க எடப்பாடி கொடுத்ததோட. நான் ரொம்ப கரெக்டான ஒரு ஆள், சரி இந்த நாலு படத்தை 500 மூட எடுத்துக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க மக்களே. ஓகே.